அந்த செம்மை நிறமுடைய ஈட்டியை தாங்கி இருக்கக்கூடிய போர் படை வீரர்கள் தான் இந்த செங்குந்தர்கள் என்று நம்முடைய சங்கலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. அப்போ இவர்கள் கைத்தறியை நெய்து ஆடை தரக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணின் மக்களுக்கு ஆபத்து நேரும் என்று சொன்னால் ஈட்டி எடுத்து போர் புரிந்து பகைவர்களை அழிக்கக்கூடிய போர் மரவர்களாகவும் இந்த பெருமக்கள் இருக்கிறார்கள். அதை சொன்ன உடனே அவருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. உடனே ஒரு செய்தியை சொன்னேன், இந்த கொங்கு நாட்டில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் அநேகமாக தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். எல்லா திருமணங்களிலும் கட்டாயம் ஒரு பொருள் இடம்பெறும், அதை நிறைநாழி என்று சொல்வார்கள். நிறைநாழி வைத்தல் என்கிற வழக்கம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் தொன்று தொட்டு இருக்கிறது. இப்ப கொங்கு நாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறது. நிறைநாழினா வேற ஒண்ணுமே இல்லை, தானியங்களை அழக்கக்கூடிய படின்னு சொல்லக்கூடிய அந்த கலத்தையும் அல்லது வள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த கலத்தை அந்த பாத்திரத்தையும் வைத்து அதுல முழுக்க நெல் நிரப்பி அதன் மத்தியில ஒரு கருதை சொருகி வைப்பார். கருதுன்னா வேற ஒண்ணு இல்லை, இங்க நாம் அந்த ராட்டையில நூலை சுற்றி இருந்த அந்த கம்பிக்கு பேரு கருதுன்னு பேர். இப்ப பாருங்க தமிழர்கள் எதை தலையாய பொருளாக வைத்திருக்கிறார்கள், மங்கள நிகழ்வும் உயர்ந்த நிகழ்வுகளும் நடைபெறுகிற எல்லா இடத்திலும் உழவும் நெசவும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அந்த நிறைநாளை வைத்திருக்கிறார். அந்த கருது இப்ப இல்லை, இப்ப எல்லாமே ஒரு போலி நிலைக்கு போய்விட்டது. ரொம்ப வேதனையோடு அந்த கருது இல்லை என்று நான் சொன்னேன். அடுத்த முறை என்னை சந்திக்கிற பொழுது சுந்தரராசன் 5 கருது கொண்டு வந்து இடத்துல கொடுத்து நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பகுதியிலே எல்லோரும் பயன்படுத்துங்கள் என்று கொடுத்தார். நான் அவரிடத்தில் இன்னொரு விண்ணப்பம் வைத்தேன், நீங்கள் நெசவாளர் என்று நெஞ்சி நிமித்தி சொல்லுகிறீர்களே, இந்த நாட்டில் இன்றைக்கு 2 பஞ்சம் வரப்போகிறது. 1, நல்ல உணவு கிடைக்கவில்லை, கைத்தறி ஆடை குறைந்து கொண்டிருக்கிறது, விசைத்தறியும் ஏனைய விவசாயமும் நமக்கு அவசியம் வேண்டும். ஏனென்றால் உலகம் போகிற போக்கு, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நெசவாளர்கள் நெய்து ஆடை கொடுக்க வேண்டும் என்றால் சூழல் இன்றைக்கு அருகி கொண்டிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற உழவு தொழிலையும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கைத்தறியையும் மீட்டெடுக்க வேண்டும், அதற்காக நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நானே தறியை வாங்கி அமைக்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார். சொன்னவர் அத்தோடு விட்டுவிடுவார் என்று நினைத்தேன். இன்றைக்குத்தான் தெரிகிறது அவர் பல அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அத்தோடு கூட இந்த மண்ணின் மாண்பை காக்கக்கூடிய கைத்தறியையும் பயிற்சி மையமாகவே இங்கே துவக்கி இந்த சமுதாயத்திற்கு ஒரு புதிய வழித்தடத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுந்தரராஜன் அவர்களுடைய அவர்தம் குடும்பத்தினுடைய அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இந்த சமுதாயத்தில் உயர்வை அடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். 1, இந்த தறியினுடைய தன்மையாவது தங்கலட்சுமி நடராசனன் அவர்கள் அந்த தறியை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு குடும்பமாக சொன்னார். இதை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார். அந்த உள்ள அதுக்கு இதுக்கு ஓடக்கூடியதற்கு பாவன்னு பேர் இல்லைங்களா, அந்த ஊடை அந்த தறியில இப்படி இழுத்து நெய்கிற பொழுது அதர் அந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, நூலை பிரித்து பிரித்து இணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஊடையை போல மனிதனுடைய மனம், மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார், இந்த மனித மனம் ஊடையை போல ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த இறைவனுடைய அருள் என்பது அந்த நூலை போல இணைந்து கொண்டிருக்கிறது. இணைந்து கொண்டிருக்கிற இறைவனுடைய அருளினுள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற மனம் ஒன்றி நிற்கிற போது ஒரு நல்ல ஆடையாக வெளியே வருவதைப் போல நமக்கு இந்த ஆடையை தரக்கூடிய இந்த கைத்தறியை இங்கே அமைத்திருக்கிற சுந்தரராஜன் அவர்கள், அவர்களோடு பயிற்சி தர இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவர்கள், அவர்களுடைய அந்த நல்ல திருப்பணி சமூக பணி இந்த மக்களுக்கான ஒரு உயர்ந்த சிறந்த பணி பல உயரங்களையும் உச்சங்களையும் அடைந்து அவர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல நம்முடைய எண்ணமாகவும், ஏனென்றால் இன்றைக்கு விடுதலை பெறுநாள், அண்ணல் காந்தியார் அவர்கள் சுதேசி பொருளாதாரத்தை பேசினார், இன்றைக்கு நாங்கள் அந்நிய நாட்டு மோகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம்,
ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை ஒற்றை விரல் கொண்டு நிறுத்தி திரும்பி பார் என்று சொல்லி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத கொரோனாங்கிற கிருமி. நீ யார் என்று திரும்பி பார் என்று சொல்வதற்குத்தான் இயற்கை செய்திருக்கிற எச்சரிக்கை. இந்த தருணத்தில் நாம் நம்முடைய சுதேசி பொருளாதாரத்தில் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இசைத்தறி அவசியம் வேண்டும். அத்தோடு நம்முடைய உயிரோடு இரண்டர கலந்திருக்கிற இந்த கைத்தறியை மீட்டுருவாக்கம் செய்கிற உங்கள் பணி இருக்கிறது. அந்த பணிக்காக உங்களையும் உங்கள் தாயாரையும் உங்கள் மாமாவையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் நான் தெண்டனிட்டு வணங்கி உங்கள் திருவடிகளையும் தலைசூட்டி வணங்கி இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.